வழக்கம் போல் சூப்பரான டிப்ஸோடு வந்திருக்கேன். இன்றைக்கி டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கெட்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, இது மாதிரி பூஸ்ட் பேக்கெட், போன்விட்டா பேக்கெட், அதன் பிறகு பருப்பு பேக்கெட் எல்லாம், சப்போஸ் அந்த மாதிரி பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கிறது பதிலாக இது மாதிரி சிம்பிளாக பேனாவுடைய மூடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இது மாதிரி போட்டு வச்சுருங்க. பேனா காலையாச்சுன்னா அது தூக்கி குப்பையில் தான் போடும், அதுக்கு பதிலாக இந்த மூடியெல்லாம் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சில நேரத்தில் சாதத்தை வச்சுட்டு அப்படியே மறந்துட்டு வாங்காந்துருவோம், அந்த நேரத்தில் சாதம் பார்த்தீங்கன்னா குழக்குழன்னு ஆகிடும். அந்த மாதிரி நேரத்தில் பதட்டமே படாமல் அந்த சாதத்தில் ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க. நீங்கள் இது மாதிரி ஆயில் சேர்க்கும் போது சாதம் எவ்வளோ தான் குழஞ்சிருந்தாலும் அது வடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உதிரி உதிரியாக கிடைக்கும். அதனால் சாதம் குழஞ்சிச்சுன்னு சொல்லி பயப்படவே தேவையில்லை. ஆயிலுக்கு பதிலாக ஒரு 2-3 சொட்டு வந்து எலுமிச்சை சாடு கூட சேர்க்கலாங்க. இப்போ இந்த சாதத்தை வந்து நல்லா வடிச்சிட்டு காமிக்கிற பாருங்கள், எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, குழந்ததுக்கான அடையாளமே இருக்காது பாருங்கள். இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சாதம் குழஞ்சி தான் இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த டிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்பு தாங்க. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இப்போ மூக்கல்ல பட்டாணி இது மாதிரி வந்து நைட்டெல்லாம் ஊற வைக்கணும், 8 மணி நேரம்லாம் ஊறணும். இது பார்த்தீங்கன்னா சப்போஸ் இதை நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் ஒன்று யூஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு மூக்கல்லையோ அல்லது பட்டாணியோ சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து விட்டாலே போதுங்க, நல்லா ஊறி இருக்கும். இதுக்குன்னு சொல்லி 8 மணி நேரம்லாம் ஊற வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. சப்போஸ் இந்த ஊற வச்ச மூக்கல்லையே 1 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை வந்து டீஃப்ரீஸில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி டீஃப்ரீஸில் போடும்போது இந்த மூக்கல்ல பார்த்திங்கன்னா 1 மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெடாதுங்க, அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அடிக்கடி வந்து இதை ஊற வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அவங்க அத்தை டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம சாமான் தேங்கும் போது சிங்குக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன டஸ்ட்பின் வந்து வச்சுருப்போம் இல்லைங்களா, இதை வந்து அடிக்கடி கழுவுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் உள்ளே இருக்கிற எச்செல்லாம் நம்ம அதில் போட்டு வைப்போம், அதை கொட்டுட்டு இப்போ கழுவுற மாதிரி இருக்கும். அது மாதிரி அடிக்கடி கழுவாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பாலித்தீன் கவரு இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி போட்டு வைக்கும்போது இது உள்ளே போடுற குப்பை மட்டும் இந்த கவரோடு சேர்த்து வந்து தூக்கி போட்டுடலாம். இந்த டஸ்ட்பின் அடிக்கடி கழுவ வேண்டிய அவசியமே இருக்காது, கண்டிப்பாக இந்த டிப்பு கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாடு செய்யும்போது ஒரு சில நேரத்தில் உப்பு காரம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிடும், அது மாதிரி ஆகிடும்போது இந்த மாதிரி டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் உப்பு காரம் உங்களுக்கு அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றுமே இப்போ பிரச்சனையே இல்லைங்க. இதில் கொஞ்சம் போல் கோதுமை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து எடுத்துக்கோங்க. அதை எப்பவும் போல் சப்பாத்திக்கு பிசைவீங்களா அது மாதிரி பிசைஞ்சது சின்ன சின்ன உருண்டைகளும் அது உள்ளே வந்து போட அந்த குழம்பு உள்ளே போட்டுருங்க. இது மாதிரி போடும்போது சப்போஸ் நீங்கள் குழம்புல அந்த உப்பு காரம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த மாவு பார்த்திங்கன்னா எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி டயட்டில் இருக்கவங்க எப்போவுமே ஒரே சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி இந்த உருண்டைகளை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு பதிலாக இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சம் கூட எண்ணெயே இருக்காதுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. இது நம்ம போட்டு இருக்க உப்பு காரெல்லாம் இந்த உருண்டைகளை உள்ள இறங்கிட்டு சூப்பராகவே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு, இது வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. குழம்புல உப்பு காரம் அதிகமாகிச்சுனா கூட இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரே நேரத்தில் இது 2 டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று கொடுக்க மறந்துடாதீங்க, மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ் வேறு இருக்குது, ரெசிபி வீடியோஸ் இருக்குது, கண்டிப்பாக ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே நெய் காய்ச்சும் போது கடைசியில் வந்து கருவேப்பிலை சேர்ப்போம். சப்போஸ் நீங்கள் கருவேப்பிலைக்கு பதிலாக இந்த முருங்கைக்கீரையை வந்து சேர்த்து பாருங்கள், நெய்யோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. சேர்த்த உடனே இது மாதிரி முருங்கை இலையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நெய்யை வந்து இறக்கி பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரை வந்து அடிக்கடி கழுவவே மாட்டோம், இது அடிக்கடி கழுவுனுங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்டெல்லாம் சேர்ந்துருக்கும். இது அப்படியே கழுவாமல் விட்டிங்கன்னா நம்ம துணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நூல் நூலாக இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த ஃபில்டர் வந்து சுத்தமாக கழுவிக்கோங்க. ஒவ்வொரு முறையும் துணியை வந்து துவைக்கும் போது இந்த ஃபில்டர் வந்து இந்த மாதிரி ப்ரெஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் கொஞ்சம் பூரா சோப்பு வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு தேய்ச்சி பாருங்கள், இந்த ஃபில்டர் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு வைக்கும் போது நம்ம துணியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இருக்கும். ப்ரெஷ் வச்சு இது மாதிரி தேய்க்கும் போது அந்த ஓரங்களில் இருக்கிற அழுக்கெல்லாம் சூப்பராகவே எடுத்துன்னு வருங்க. நம்மளுடைய ஃபில்டரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லாவே தேய்ச்சி முடிச்சாச்சு. இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லாவே அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்த பிறகு நம்ம வாஷிங் மிஷினில் மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த வாஷிங் மிஷின் உள்ளே இருக்குது இல்லைங்களா, ஃபில்டர் போடுற இடம் அந்த இடத்த கூட இந்த மாதிரி வந்து ப்ரெஷ்ஷோ அல்லது காட்டன் துணியோ வச்சு நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த ஃபில்டரை வந்து மாட்டி விடுங்க.
பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. எப்போவுமே ப்ரஷ் ஒன்று கிச்சனில் வச்சுக்கோங்க, நம்ம இது மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாருங்கள் அந்த உள்ளே இருக்கிற நம்ம ஃபில்டர் வந்து போடுற இடத்துல இது மாதிரி அழுக்கெல்லாம் இருக்குங்க, இது மாதிரி காட்டன் துணியை வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க, எல்லாமே க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதன் பிறகு அந்த ஃபில்டரை வந்து மாட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். சில பேருக்கு தண்ணியில் கை வச்சாலே அலர்ஜி மாதிரி ஆயிரும், தும்பல் அதுவும் வரும், அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக தண்ணி ஒரு சொட்டு கூட கையிலே படாமல் நம்ம வந்து சாமர்லாம் தேய்ச்சி முடிச்சிடலாம். இந்த டிப்பை ரெண்டு விதமாக காமிச்சிருக்கேங்க. இந்த மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு வரும், அந்த ஐஸ் தண்ணி பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒத்துக்காது. அது மாதிரி நேரத்தில் இது மாதிரி வந்து சுடு தண்ணி வந்து ஊற்றி விட்டுருங்க, அதன் பிறகு வந்து தேய்ச்சி பாருங்கள். கையில் தண்ணியே பட்டாலே ஆகாது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து பிளாஸ்டிக் கவர் வந்து ரெண்டு கையிலையும் வந்து போட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு இது மாதிரி லப்பர் வண்டு ஏதாவது இருந்துச்சுன்னா டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் சாமான் தேய்ச்சி பாருங்கள். உங்கள் கையில் ஒரு சொட்டு கூட தண்ணி வந்து படவே படாதுங்க, சூப்பராக எல்லா சாமானும் வந்து க்ளீன் பண்ணிடலாம். கையும் நனையாது, நமக்கு எந்த வித வர பிரச்சனையும் வராது. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எல்லா சாமானும் தேய்ச்சி முடித்த பிறகு இது சூப்பராகவே க்ளீன் பண்ணிடலாம். உங்கள் கையில் ஒரு சொட்டு கூட தண்ணியே படாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிற டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.